வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல். ஐம் டாக்டர் அஜிதா தனலட்சுமி. இன்னைக்கு இந்த வீடியோல 6 மாதங்களுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு என்னென்ன இணை உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல டெய்லி ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்குன்னு வரக்கூடிய நோய்களை பத்தியும் அதோட அறிகுறிகள் பத்தியும் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் வீட்லயே என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் முதல்ல பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். எல்லா வீடியோஸுமே பாருங்க, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 6 மாசம் வரைக்கும் உங்க குழந்தைக்கு நீங்க தாய்ப்பால் கொடுத்துருப்பீங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம இணை உணவு ஸ்டார்ட் பண்ண போறோம். இணை உணவு கொடுக்கறதுனால தாய்ப்பால் கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கறதுலாம் எதுவும் கிடையாது. இணை உணவோட சேர்த்து நீங்க தாராளமா தாய்ப்பாலும் சேர்த்து கொடுக்கலாம். நீங்க நியூவா ஒரு ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது காலை வேளையில கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இன்னொன்னு, ரெண்டு ஃபுட்டை வந்து நியூவா கொடுக்குற ரெண்டு ஃபுட்டை மிக்ஸ் பண்ணி கொடுக்கவே கூடாது. இதனால குழந்தைங்களுக்கு அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிங்கிள் ஃபுட்டாக கொடுக்குறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபுட் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். குழந்தைங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் இணை உணவு கொடுக்கும்போது என்னென்ன உணவுகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்குக்குடு ஃபுட் கொடுக்கக்கூடாது, ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்கடு ஃபுட்டு இதெல்லாம் கொடுக்காதீங்க. பிஸ்கட், சாக்லேட்ஸ் முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. எப்படி 2 வயசு ஆனதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் கொடுக்குறத நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணவே முடியாது. பிஸ்கட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வரும், கான்ஸ்டிபேஷன் வரும், இதனால வயிறு வீக்கம் வரும், வயிறு வலி வரும், குழந்தை ஒழுங்காக மோஷன் போக மாட்டாங்க, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். குழந்தைங்களுக்கு இணை உணவு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஊரில் என்ன கிடைக்குமோ அதை கொடுத்தாலே போதுமானது. ரொம்ப ரேராக, ரொம்ப அதிக ரேட்டு கொடுத்து வாங்கின பழங்கள் கொடுத்தாதான், காய்கறிகள் கொடுத்தாதான் குழந்தைங்களுக்கு சத்து அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் ஈஸியாக எது கிடைக்குமோ, சீசனல் ஃபுட்டு, எந்த காய்கறிகளோ எந்த பழங்களோ அதை கொடுத்தாலே போதுமானது. குழந்தைங்களுக்கு எப்போதுமே மசாலா, காரம் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடாது. முக்கியமாக 6 லிருந்து 7 மாசம் வரைக்கும் இந்த மசாலா பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. குழந்தைக்கு 1 வயசு ஆகிற வரைக்கும் சால்ட்டு, சுகரு, பசும்பால், அப்புறம் பிஸ்கட்டு, தேன் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சிறுநீரகம் வந்து ரொம்பவே பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்யூச்சரில் சீக்கிரமாகவே குழந்தைங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பசும்பால் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா செரிமான கோளாறு உண்டு பண்ணும், ஒரு சில குழந்தைங்களுக்கு அலர்ஜியாக உண்டு பண்ணும். இதனால தான் 1 வயசு வரைக்கும் பசும்பால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். எப்போதுமே குழந்தைங்களுக்கு இணை உணவு கொடுக்கும்போது படுக்க வச்சு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போதுமே குழந்தைங்கள உட்கார வச்சு தான் கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு கொடுக்குற அந்த இணை உணவு எந்த பதத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை மாவு நம்ம கரைச்சி சுடுவோம் இல்லைங்களா, அந்த பதத்தில் இருந்தால் ரொம்பவே நல்லது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு விழுங்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ரொம்ப தண்ணியாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. அவங்களோட ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டியே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 100 to 150 ml அந்தளவுக்கு தான் அவங்களோட கெப்பாசிட்டியே இருக்கும். இதில் நம்ம தண்ணியாகரமாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு சீக்கிரமாக வயிறு நிறைஞ்சிடும், ஆனால் தேவையான சத்துக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. குழந்தைக்கு கொடுக்குற பவுல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிளாஸாக இருக்கணும். கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், கீழே விழுந்து உடஞ்சி அதனால இன்ஜுரி ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்பூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட மந்த் பொறுத்து கொஞ்சம் பெருசு, மீடியம், சின்னது அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஷார்ப்பாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. குழந்தைக்கு என்றைக்குமே அழுத்தி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கவே கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பூனை வச்சு கீழ் உதட்டில் அழுத்தி வாயில் உள்ள திணிப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ஒன்று குழந்தை துப்புவாங்க, அப்படி இல்லாட்டி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் கூட வாமிட் பண்ணிடுவாங்க. குழந்தைக்கு தேவையான அளவு மட்டும் கொடுங்க. எடுத்ததுமே ஒரு பவுல் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அளவுகளை கூட்டுங்க. டேஸ்ட் ரொம்பவே முக்கியம். குழந்தைங்களுக்கு நெய் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம், குழந்தை பசியாக இருக்கும்போது மட்டும் கொடுங்க. அந்த டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊட்டுற டைமும் கொஞ்சம் சீக்கிரமாக ஊட்டுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, தாய்ப்பால் கொடுத்து 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் ஊட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பசி உணர்வு இருக்கும், அப்போ நீங்கள் ஈஸியாக ஊட்டிக்கலாம். குழந்தைங்க தூக்க உணர்வில் இருக்கும்போதோ, அப்படி இல்லை அப்படின்னா பசி இல்லாத நேரத்துலையோ நீங்கள் சாப்பாடு இணை உணவு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. முக்கியமாக என்ன பழங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம், அன்னாச்சி பழம், சீத்தாப்பழம், இந்த பழங்கள்லாம் கொஞ்சம் ஜீரணம் ஆகுறதுக்கு லேட் ஆகும். அதனால இந்த பழங்களை கொஞ்சம் லேட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. பருப்பு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மைசூர் தால் இதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். குழந்தைக்கு எந்த அலர்ஜியும் வரக்கூடாது, எந்த செரிமான கோளாறுகளும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் மொத பெஸ்ட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல குழந்த அரிசி சாதம். உங்கள் வீட்டில் என்ன அரிசி நீங்கள் வடிப்பீங்களோ அந்த சாதத்தை நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம்.
இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வேக வச்ச இட்லி. காலையில் 8 மணிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு இட்லி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. எடுத்ததும் ஒரு இட்லி ஃபுல்லாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகப்படுத்தலாம். 6 மாதத்தில் அவங்க அரை இட்லி சாப்பிட்றதே ரொம்ப பெரிய விஷயம். 6 மாதத்துக்கு அப்புறம் முதல் வாரத்தில் நீங்கள் காய்கறிகள் தாராளமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். 2வது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழங்கள் காய்கறிகள் ரெண்டையும் சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். 3வது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்களை நீங்கள் தாராளமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு புது உணவும் நீங்கள் குழந்தைக்கே ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்கள் 3 நாள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். 3 நாள் ஆகி எந்த பிரச்சனையும் இல்லை, அலர்ஜி எதுவும் வரல, குழந்தைக்கே ஸ்கின்லேயோ இல்லை உதட்டுலேயோ நாக்குலேயோ இந்த தடிப்புகள் எதுவும் இல்லை, குழந்தைக்கு வயிற்றால் போகலை, வாந்தி எடுக்கலை, இந்த மாதிரி வேறு எந்த சிம்டம்ஸும் இல்லை, மூச்சுத்திணறல் எதுவும் வரல, கண்கள் எதுவும் வீங்கலை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுட்டில் எதுவும் அலர்ஜி இல்லை அப்படின்னா தான் இதை நீங்கள் தாராளமாக தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். எப்போதுமே குழந்தைங்களுக்கு ஏற்கனவே சமைச்ச உணவையோ ஃப்ரிட்ஜில் வச்ச ஃபுட் ஐட்டம்ஸோ கொடுக்காதீங்க. வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக சமைச்ச உணவோ ஃப்ரூட் ஜூஸோ நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற தானியங்கள்னாலும் சரி, காய்கறிகள்னாலும் சரி, ஃப்ரூட்ஸ்னாலும் சரி, அவங்களோட யுடென்சில்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம். தண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல டைஜஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போவாங்க, ரொம்ப நல்லா ஹைட்ரேட்டாக இருப்பாங்க, ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், குழந்தைங்களோட பாடி ஹீட்டும் கம்மியாகும். 9வது மாதத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் 9வது மாதத்தில் முட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தனியாகவே ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன், அதையும் தேவைப்பட்டால் பாருங்கள். என்னென்ன காய்கறிகள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வேக வச்சு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். பூசணிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சூப்பாக வச்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சவ் சவ், முள்ளங்கி, சொரக்காய், புடலங்காய், பீக்கங்காய் இந்த நீர் காய்கறிகள்லாம் கொடுத்தா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நல்லா வேக வச்சு குழந்தைங்களுக்கு அந்த சாரை கூட நீங்கள் கொடுக்கலாம். என்னென்ன பழங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு வந்து வாழைப்பழம். நீங்கள் வாழைப்பழத்துலேருந்து எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழைப்பழத்தில் என்ன பழம் கொடுக்கலாம் அப்படின்னா, பச்சை வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம், பூவம்பழம், ரஸ்தாளி, செவ்வாழை எதுனாலும் கொடுக்கலாம். முக்கியமாக நீங்கள் நேந்திரம் பழத்தை மட்டும் வேக வச்சு கொடுங்க. இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கறதுனால அதோடய விட்டமின்ஸ் வந்து அதிகமாகும். வாழைப்பழம் கொடுக்கும்போது உங்கள் கையினாலேயே நல்லா மசிச்சு கொடுங்க. வாழைப்பழம் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங் இருக்கும், இன்னொன்று நல்லா தூங்குவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மலச்சிக்கல் எதுவும் வராமல் குழந்தைங்களுக்கு மோஷன் நார்மலாக போகும். ஆப்பிள் நீங்கள் தாராளமாக 6 மந்த்துக்கு அப்புறம் பேபிக்கு கொடுக்கலாம். ரெட் கலர் ஆப்பிள்னாலும் கொடுக்கலாம், க்ரீன் கலர் ஆப்பிள்னாலும் கொடுக்கலாம். மாவு மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை மாவு மாதிரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கிழங்கு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நல்லா வேக வச்சு கொடுக்கல அப்படின்னா அஜீரண கோளாறு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரவை, மைதா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் 8வது மாதத்தில் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேறு என்ன பழங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ கொடுக்கலாம், பப்பாயா கொடுக்கலாம், கிவி கொடுக்கலாம், ஃபிக்கு கொடுக்கலாம், ஸ்ட்ராபெரி கொடுக்கலாம், மாதுளை பழம், ஆரஞ்சு பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜூஸாக எடுத்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சிறு தானியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி, கம்பு, சோளம், அப்புறம் காராமணி, ராஜ்மா இது மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த அலர்ஜியும் இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். கம்பு, சோளம், ராஜ்மா, காராமணி, சுண்டல், பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு இந்த சிறு தானியங்கள்லாம் 1 பை 1 நீங்கள் கொடுத்து உங்கள் குழந்தைக்கு எந்த அலர்ஜியும் செரிமான குளறுகளும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா, ஒரு 8வது 9வது மாதத்தில் எல்லா தானியங்களும் சேர்த்து கூட நீங்கள் சத்து மாவு மாதிரி ரெடி பண்ணி தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இணை உணவு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் வாரத்தில் நீங்கள் எப்போதுமே 1 நாளைக்கு 1 டைம் மட்டும் கொடுங்க. 2வது வாரத்தில் 2 டைம் கூட நீங்கள் கொடுக்கலாம். 3வது வாரத்தில் நீங்கள் 2 டைமுக்கு மேலே குழந்தைக்கு எத்தனை டைம் நீங்கள் பசிக்குதோ அவங்களோட பசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து தாய்ப்பாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு எப்போதுமே அந்த ஒரிஜினல் ஃபுட்டோட டேஸ்ட் என்னவோ அதை மட்டுமே கொடுங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களாக எதையும் ஆட் பண்ணாதீங்க. தாய்ப்பால் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது பழக்கப்பட்ட டேஸ்ட் அப்படிங்கிறனால குழந்தைங்க தாராளமாக எடுத்துப்பாங்க. 1 டைம் அந்த சத்தான உணவு குழந்தைக்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிடல, வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க நிறையா சாப்பிட்ருக்கலாம் அதனால வாமிட் பண்ணிருக்கலாம், இல்லை அந்த டேஸ்ட்டே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம், இல்லை பசி உணர்வு இல்லாத சமயத்தில் கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதுக்காக மறுபடியும் இந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணாமல் விடாதீங்க. 2 டேஸ் கழித்து நீங்கள் தாராளமாக குழந்தைக்கு அந்த உணவை கொடுக்கலாம். எப்போதுமே நீங்கள் கொடுக்குற முதல் இணை உணவு அது முட்டையாவோ இல்லை பசும்பாலாவோ நிலக்கடலையாவோ பச்சை பட்டாணியாவோ இல்லை சோயா புரோட்டீனாவோ இருக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த உணவுகள்லாம் கட்டாயம் குழந்தைங்களுக்கு அலர்ஜி வரும்.
எப்போதுமே குழந்தைங்களுக்கு அழுதுட்டு சாப்பாடு ஊட்டுற மாதிரி வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ணி நீங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி வேண்டாம், நல்லா ரசிச்சு ருசிச்சு அவங்களாவே சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொடுக்காதீங்க, அந்த ஹீட்ல அதோட டேஸ்டே மாறி போயிடும். மத்து இருந்தது அப்படின்னா அதுல கடைஞ்சு கொடுங்க, அந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு நல்லாவே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும், ஆனா அதுல டேஸ்ட் சுத்தமா இருக்காது, கண்டிப்பா அது ஆல்டர் ஆகும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.